கமல் சார் அரசியலுக்கு வந்தால் மக்கள் ஆதரவு தருவாங்களான்னு மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. கமல் சாருக்கா? சின்னத்தை பொறுத்துங்க. சின்னத்தை பொறுத்தா? ஆமாங்க. இப்படி ஏதாவது வந்ததுன்னா ஆதரவு பண்ணுவீங்களா? அப்படின்னா கூட ஆதரவு பண்ணிடலாம். ஹார்ட்டு இல்லை இந்த காமமுத்தம் அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படின்னு தெரியும். அவரையும் அரசியலுக்கு வரணும்னு அவரையும் எதிர்பார்க்குறாரு. அதுவும் தெரியலையே எனக்கு, நீங்கள் தான் சொல்லணும். இருக்கிற கட்சி தலைவர்களும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கு. நல்லது செய்கிறாருன்னா மக்கள் ஏற்றுக்கலாம். யார் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் அப்படி தான் நினச்சோம், அவரையும் அப்படி நினைக்க வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப அவரோட அவர் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் ஒரு தமிழன், தமிழ்நாட்டு ஆள்றது தமிழ்நாடு தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்தால் ஒரு சைடு, இவங்க ஒரு சைடு போகிறாங்க, அவங்க வந்தால் ஒரு சைடு போகிறாங்க. மக்களுக்குன்னு ஒன்றும் பண்ணுறதில்லன்னு எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் எப்படின்னு தெரில. பட் இவர் வந்து எப்படி சொல்கிறது, பசங்களுக்கு கொஞ்சம் பொதுமக்களுக்குன்னு இறங்கி செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கமல் சார் எப்படின்னா எதுவும் பண்ண முடியும்ன்ட்டு அவருக்கு தெரியுமோ, யதார்த்தவாதி அவர். எதெல்லாம் எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ வந்து 500 வைன் ஷாப் மூடினாங்க, இப்போ வந்து மறுபடியும் எல்லாம் திறந்துட்டாங்க. இப்போ என்ன சாரை விலையை வந்து ஏற்றி விற்கிறாங்க, ஏற்றி விற்று இப்போ என்ன அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் தானே டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு கமல் சார் வந்தார்னா அதுலேயும் அவர் வந்து நீங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஆப்பை வைக்கணும்னா கரெக்டாக வைப்பார். அதனால் ஆண்டவர் வந்து அவர் வாட்ச் பண்ணுறது இல்லாமல் கீழே இறங்கி பண்ணுவார். அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, நல்ல பொலிட்டிஷியன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு பொலிட்டிக்ஸில் ஹிஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்ல எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அதனால் ஒரு டவுட் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் போல்டாக நிறைய விஷயங்கள் செய்வார், ரொம்பவே நாலேஜபுளாக இருக்கார்ல. ஆ, கொஞ்சம் ரொம்ப நாலேஜ், அதை வந்து எல்லாருக்கும் எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இது எண்ணம் அவருக்கு நிறைய இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு அவர் செய்வாருன்றது அவர் ஃபீல்டில் வந்து இறங்கினா தான் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ புதுசாக வரவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ பழைய ஆள்லாம் பண்ணாத இவங்க பண்ணிட போகிறாங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க வரவன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆட்சியை பிடிக்கிட்டோம், ஜெயிக்க முடியுமா பார்க்கட்டும், வந்தாக்கா அப்புறமா நம்மளுடைய இது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அவ்வளோதான், பல்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சார். தெரிஞ்சு அப்போ ஆதரவு பண்ணலாம், அவ்வளோதான். எங்கள் ஃபேமிலியில் கூட ரெண்டு மூணு பேர் நல்லா ஃபேனு, கண்டிப்பாக பேச வந்தது ஆதரவு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. அதாவது வந்து யார் எவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏடிஎம்கேலேருந்து ஸ்டாலின் கூட குற்றம்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவர் எந்த ஆதரவு பூர்வம் இல்லாமல் பெரும் குற்றமாக சொல்கிறாரு, மழை நேரத்தில் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கமல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மழை நேரத்தில் நடவடிக்கை எடுக்கல, ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னமோ அந்த கவர்மெண்ட்டோட சிஸ்டம் ஒன்றும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலே தவிர மழை நேரத்தில் ஏடிஎம்கே மேலே இல்லை அரசு மேலே அவ்வளோ ஒன்றும் மேலே வந்து பழி போடலை. எது கரெக்டாக செய்ய எது எந்த இடத்துல தப்பு சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கார். அவர் இன்னமும் தெளிவாக தான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. என்ன ஓட்டு போடுற வயசு இருக்குங்களா உங்களுக்கு? கரெக்டாக. அப்போனா சரியான வயசு தானே? நீங்க தானே தேர்ந்தெடுக்கணும். ஆமாண்ணா, கண்டிப்பாக வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்ல மனசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. நல்லது யார் பண்ணாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். இல்லை, சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போது ஃபஸ்ட் டைம் வர்றதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு நம்ம யோசிக்கக்கூடாது. அவரும் வந்து வரலாம், கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. அவரோட மூமெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவான பார்வையில் தான் வந்து போயிட்டுருக்காரு. என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு என்ன உருவாக்கணுமோ அதுக்குண்டான தெளிவான ஒரு விஷயத்த தெளிவாக எல்லாருக்கும் வந்து முன்னாடியே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு. அதுதான் என்னோட ஆதரவு எப்பவுமே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இதுவரைக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது. இங்கே அரசியலில் இருக்கிறவங்களுக்கே ஃபஸ்ட்டு எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியல. இல்லை தெரியாத ஒருத்தருங்க வந்து என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சினிமா பற்றி தான் தெரியும், அவங்க சினிமாவில் இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறோம். கமல் வந்தால் மட்டும், ஆல்ரெடி நிறைய சினி ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் என்னத்தை பண்ணி கிழிச்சிருக்காங்க, கமல் வந்து கிழிக்க போகிறார் புதுசு. நல்லது பண்ணார்னா சப்போர்ட் இருக்கும். இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணலை, அவர் பண்ணார்னா சப்போர்ட் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, கமல் சார் புதுசாக வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட விட்டுறேன். ஏன்னா மக்கள் திருப்பி மகசின் திருப்பு மறக்காமல் இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள்.
டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.